ஓம் சாந்தி என்று நாம் இன்றைய முரளியிலிருந்து கேட்கக்கூடிய மகா வாக்கியம் என்னவென்றால் பாபா இன்னைக்கு என்ன வரதானம் கொடுத்துருக்கிறார் அப்படின்னா சதா ஒருவரின் அன்பான நினைவில் மூழ்கி இருக்கக்கூடிய வானப்பிரஸ்தி ஆகுங்கள் சதா ஒருவரின் அன்பான நினைவில் மூழ்கி இருக்கக்கூடிய வானப்பிரஸ்தி ஆகுங்கள் சிலர் இந்த வார்த்தை நீங்கள் முன்னாடியே கேட்டிருக்கலாம் வானப்பிரஸ்தி எனக்கூடிய அந்த வார்த்தை சிலருக்கு அது புதிதாகவும் இருக்கலாம் ஆக இந்த வானப்பிரஸ்தி அப்படிங்கிறது என்ன அதை பற்றி நாம் இன்று தெரிந்து கொள்ளலாம் பொதுவாக உலகத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா பெற்றோர்கள் தங்களுடைய குடும்பத்தினுடைய கடமைகளையெல்லாம் முடிச்சுட்டாங்கன்னா வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணிட்டாங்க வேறு அவங்களுக்கு என்னென்ன உலகிய பொறுப்புகள் இருக்கோ அதை முடிச்சிட்டாங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அறுபது வயசுக்கு மேலே நம்ம வந்து பகவானை இப்போ நினைக்கணும் அந்த பகவானுடைய நாமத்தை நாம் சொல்லணும் இல்லை மாலையை உருட்டணும் இன்னொன்று என்ன செய்வாங்க தீர்த்த யாத்திரைகளுக்கு போயிட்டு வருவாங்க கோயில் குளங்களுக்கு போயிட்டு வருவாங்க எவ்வளவு முடியுமோ அந்த இறைவனை நினைப்பதற்கு நேரம் கொடுப்பாங்க இதை தான் என்ன சொல்லப்படுது அப்படின்னா வான பிரஸ்தி இப்போ பாபா நமக்கு எல்லாருக்குமே என்ன சொல்கிறார் அப்படின்னா வான பிரஸ்தி அப்போ இதனுடைய அர்த்தம் என்ன எல்லா வயதுக்காரர்களுக்கும் இந்த ஒரு வரதானம் என்பது பொருந்தும் ஆக இதனுடைய ஆன்மீக அர்த்தத்தை நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிறோம் அப்போது அங்கே உலகத்தில் அவங்களுடைய பொறுப்புகள்லாம் முடிஞ்சிடுச்சுன்னா அதிலிருந்து விடுபட்டு மற்ற விஷயங்களில் தன்னை அவங்க ஈடுபடுத்திக்கிறாங்க இது போன்ற இறைவனை நினைக்கக்கூடிய விஷயத்தில் ஆன்மீகத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்கிறார்கள் இங்கே உண்மையில் நம்ம எதிலிருந்து விடுபடணும் வானப்பிரஸ்தி பிரஸ்தி அப்படின்னா எதிலிருந்து விடுபட்டால் பாபா சொன்ன மாதிரி சதா அந்த ஒரு இறைவனின் அன்பான நினைவில் மூழ்கி இருக்கலாம் தானாக நமக்கு அவருடைய நினைவு வருதுங்களாம் அப்ப எதிலிருந்து விடுபடணும் சரி இப்போ இந்த வானப்பிரஸ்தின்னும் பொழுது இன்னொரு விஷயம் நம்ம என்ன பார்த்தோம் முதிர்ந்த வயது அறுபது வயசுக்கு மேலே ஸோ முதிர்ந்தவர்களுடைய அடையாளங்கள் என்ன மெச்சூர்டாக இருப்பாங்க பொறுப்பாக இருப்பாங்க அனுபவசாலியாக இருப்பாங்க இல்லையா தன்னை வந்து சாதாரண விஷயங்களில் சின்ன சின்ன விஷயங்களில் ஈடுபடுத்திக்க மாட்டாங்க அப்போது இதனுடைய உண்மையான அர்த்தம் நாம் வீணான இருந்து விடுபட்டு இருப்பது இப்போ ஒரு சின்ன குழந்த இருக்குங்கன்னா சின்ன குழந்த சேட்டைத்தனம் பண்ணோம் குறும்புத்தனம் பண்ணோம் அப்போ அதை நம்ம ஒத்துக்கிறோம் ஆனால் அதை பெரியவங்க அப்படி பண்ணினாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம ஏற்றுக்கிறது இல்லை ஏன்னா அது மெச்சூரிட்டி இல்லைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதுபோல் வானப்பிரஸ்தி பொழுது அந்த முதிர்ந்த நிலையினுடைய அடையாளம் எந்த ஒரு விதமான மெச்சூரிட்டி நமக்கு வேண்டும் என்றால் வீணானவற்றிலிருந்து நம்மை விடுபடுத்தி கொள்வது இந்த எட்டு சக்திகள் எனக்கூடிய ஒரு வகுப்பை நம்ம ஏழு நாள் பாடங்களில் கேட்டோம் உங்களுக்கு எல்லாேருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறோம் அதில் ஒரு சக்தி விஸ்தாரத்திலிருந்து விடுபடும் சக்தி அதாவது பவர் டு பேக்கப் அப்படின்னு பார்த்தோம் ஸோ அந்த படம் கூட உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்லியிருந்திருப்போம் பவர் டு பேக்கப்னால் பெட்டி படுக்கையெல்லாம் எடுத்துக்கிறாங்களாம் இப்போ நம்ம இங்கேருந்து ஒரு ஊருக்கு போகிறோம் அப்படின்னா என்ன செய்வோம் நமக்கு தேவையான பொருட்களை என்னெல்லாம் அந்த ஊருக்கு போகிறதுக்கு தேவையோ நமக்கு துணிமணி தேவையோ இல்லை வேறு எதாவது பொருள்கள் தேவையோ இல்லை அங்கே யாரையோ சந்திக்க போகிறோம் அதுக்கு என்ன தேவையோ இல்லை அங்கே ஒரு ஆஃபீஸ் விஷயமாக போகிறோம் அதுக்கு என்ன டாக்குமெண்ட்ஸ் அல்லது ஃபைல்ஸ் தேவையோ வேறு என்ன வேணுமோ அதை மட்டும் எடுத்துப்போம் வீட்டில் இருக்கிற எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு போகிறதில்லைங்களே அந்த நேரத்தில் அது தேவையில்லை அதனால் எது வேண்டுமோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு போவோம் அந்த பேக்கப் வீணானவற்றிலிருந்து விடுபடுவது விஸ்தாரத்திலிருந்து விடுபடுவது அதுதான் உண்மையான வானப்பிரஸ்தியினுடைய அடையாளம் இப்போ பொதுவாக நமக்கு வீணானவை எதன் மூலமாக வருது நம்முடைய முதல் கம்ப்ளைண்ட்டே என்ன பல பேருக்கு இந்த ஒரு கம்ப்ளைண்ட் இன்னும் கூட இருக்கலாம் சிஸ்டர் நான் தியானம் பண்ண உட்கார்றேன் ஆனால் உட்கார்ந்து கண்ணை திறந்து செய்தாலும் சரி அல்லது கண்ணை மூடி செய்தாலும் சரி எனக்கு கான்சன்ட்ரேஷன் வர மாட்டேங்குது என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியலை என்னுடைய புத்தி வேறு எங்கெங்கயோ போகுது இவ்வளோ நேரம் கூட நான் வேறு எதையும் நினைக்கலை ஆனால் மெடிடேஷன் தியானம்னு உட்காந்தா பல விஷயங்கள் நினைவுக்கு வருது பல சிந்தனைகள் வருது அப்படின்னு நம்ம எல்லாருமே இந்த ஒரு விஷயத்தை பற்றி கம்ப்ளைண்ட் செய்கிறோம் அதாவது அது ஒரு கன்சர்ன் நமக்குள்ளே இருக்குது அப்போ பாருங்கள் ஏன் நினைவுக்கு வருது அப்படின்னா அவையெல்லாம் வீணானவை அந்த நேரத்துக்கு அது தேவையில்லை தானே தியானம் செய்யும்போது அது தேவையில்லை அப்போ அவ்வளவு எண்ணங்கள் நமக்குள்ளே தேவையில்லாத எண்ணங்கள் நம் மனதில் தேங்கி போய் கிடக்கிறது அது எங்கேயோ அன்ஹேண்டில்டாக உள்ளே இருக்கு அப்போ எப்போ வந்து மனதை அமைதிப்படுத்த விரும்புகிறோமோ ஒருமுகப்படுத்த விரும்புகிறோமோ அப்போ என்ன ஆகுது உள்ளுக்குள்ளே இருந்த இந்த எண்ணங்கள் எல்லாம் நம்ம முன்னாடி அப்படியே ஒரு ஸ்கிரீனில் போல வந்துடுது ஆக முதல் வீணானவை எண்ணங்கள் சரி இப்போ அடுத்த கேள்வி இந்த எண்ணங்கள் வீணான எண்ணங்கள் வருவதற்கான காரணம் என்ன அதற்கான இன்புட் என்ன எங்கேருந்து வருது அதனுடைய சோர்ஸ் என்ன முக்கியமான ரெண்டு சோர்ஸ் ஒன்று இந்த கண் மற்றொன்று காது கண் மற்றும் காது ஏன்னா நமக்கு ஆத்மாவிற்கு வெளி உலகத்தோடு தொடர்பு கொள்வதற்கு இது இரண்டும் தான் அத்தியாவசியமாக இருக்கிறது ஒன்று கண்ணால் நம்ம பார்க்குறோம் பார்க்குற விஷயத்தை உள்ளே கொண்டு போகிறோம் ஸோ நம்ம இதை பார்த்துட்டோம் அதை உள்ளே கொண்டு போயிட்டோம் அதை அதோடு நிறுத்திடுவோமா இல்லைங்களே அதை பற்றி நம்ம சிந்திக்க ஆரம்பிக்கிறோம் இல்லைங்களா அது நம்ம டிவியில் பார்த்தாலும் சரி இல்லை நம்ம எங்கேயோ வெளியில் போயிட்டு வரோம் ரோட்டில் அப்படியே நடந்து இருந்தோம் அங்கே யாரோ ரெண்டு பேர் ஏதோ பேசினாங்க அங்கே ஏதோ நடந்தது அதை பார்த்தோம் இப்போ அவங்க அவங்க பேசினதோ இல்லை அவங்களுக்குள்ள நடந்த ஏதோ விஷயமோ அது எனக்கு சம்மந்தமே இல்லை ஆனால் நான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவேன் அதை பற்றி நினச்சிட்ருப்பேன் ஸோ நான் என்ன பார்க்குறேனோ அது என் மனதில் பல சிந்தனை சிந்தனைகளை உருவாக்குகிறது ஸோ ஒன்று வந்து நம்ம பார்க்கக்கூடியது இரண்டாவது நான் கேட்கக்கூடிய விஷயங்கள் இந்த சில நேரம் என்னென்ன இந்த கண்ணு காது வந்து ஒரு பாதுகாப்பு இருக்குது இதை பார்க்க வேணாம்னு நினச்சா நம்ம கண்ணை என்ன செய்துக்கலாம் மூடிக்கலாம் ஆனால் இந்த காது அப்படி பண்ண முடியலையே பஞ்சை எடுத்து அடைச்சிக்கிட்ட தான் உண்டு மற்றபடி இந்த காது இரண்டு எப்பொழுதுமே எப்படி எப்படி இருக்குங்களாம் ஓப்பனாகவே இருக்குது அதுக்குள்ளே நிறைய விஷயங்கள் வந்துட்டே இருக்குது கான்ஸ்டன்ட் இன்புட் காதுக்கு இருந்துகிட்டே இருக்கு ஸோ இந்த காது மூலமாக உள்ள போகிற விஷயங்களும் என்னை பாதிக்கின்றது எனக்குள்ளே ஒரு ஒரு ட்ரிகர் இஃபெக்ட் அது கொண்டு வர்றது என்னை கேட்டமோ அதை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிடுறோம் ஸோ இந்த ரெண்டின் மூலமாக எனக்கு நிறைய தேவையற்ற விஷயங்கள் எனக்கு உபயோகம் இல்லாத விஷயங்கள் உள்ளே போகுது ஸோ இந்த ரெண்டும் உள்ளே போச்சு அப்படின்னா நிச்சயமாக மூணாவது ஒன்று இருக்குது மூணாவது என்ன இருக்குது உள்ளே போச்சு வெளியில் எப்படி வெளிப்படுத்துகிறோம் அகைன் கண்ணின் மூலமாகவும் வெளிப்படுத்துவோம் மற்றொன்று வாயின் மூலமாக வெளிப்படுத்துகிறோம் கேட்டதையும் பார்த்ததையும் வாயின் மூலமாக வெளிப்படுத்துகிறோம் ஆக நம்முடைய பேச்சு ஸோ தேவையில்லாத பார்த்தோம் கேட்டோம் அதை நான் கொண்டு வரணும் இல்லையா வெளியில ஸோ என்ன பண்ணுவேன் ஒன்றா யாருக்கும் ஃபோன் பண்ணி பேசுவேன் இல்லை பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பேசுவேன் இல்லை வேறு யார்கிட்டேயோ சொல்லுவேன் ஸோ இந்த பேச்சும் வீணானதாக ஆகிடுது அதனால தான் பாபா பரமாத்மா அப்பா நமக்கு என்ன ஒரு அறிவுரை கொடுக்கிறார் அப்படின்னா இந்த மூன்று குரங்குகளினுடைய உதாரணம் நம்ம பார்த்துருப்போம்னு நினைக்கிற மூன்று குரங்குகளினுடைய பொம்மை நம்ம பார்த்துருக்குறோம் மூன்று குரங்குகள் எப்படி இருக்குங்களா ஒன்று கண்ணை பொத்திட்டு இருக்குது மற்றொன்று காதை பொத்திட்டு இருக்குது இன்னொன்று வாயை மூடிட்டு இருக்கும் ஸோ இது எதற்காக தீயவற்றை பார்க்காதே தீயவற்றை கேட்காதே தீயவற்றை பேசாதே ஏன்னா இந்த வீணானது உள்ள போச்சு அப்படின்னா ஆத்மாவினுடைய சக்தி நிறைய வீணாகுது நிறைய வீணாகுது அப்போ அதில் நாம் எவ்வளோ ஒரு நல்ல காரியங்கள் செய்திருக்கலாமோ அந்த சக்தி இருந்திருந்தால் நம்ம எவ்வளோ ஒரு நல்ல காரியம் செய்திருக்கலாமோ அதை நம்மளால் செய்ய முடியாமல் போயிடுது ரொம்ப சிம்பிள் லாஜிக் தான் ஒன்றா இந்த மனதினுடைய சக்தி நல்ல காரியங்களுக்கும் உபயோகப்படும் இல்லை அப்படின்றால் அது வேஸ்ட் ஆகும் அப்போ இங்கே வேஸ்டேஜ் நிறைய இருந்ததுன்னா நல்ல காரியத்திற்கு எவ்வளவு நான் எஃபர்ட் கொடுத்துருக்கணுமோ எவ்வளவு எண்ணங்கள் கொடுத்துருக்கணுமோ எவ்வளவு சக்தி கொடுத்துருக்கணுமோ அதெல்லாம் இந்த வேஸ்ட்டுக்கே போயிடுச்சு அப்போ தான் நமக்கு எப்படி ஃபீல் ஆகுது நம்ம செய்கிறதுல நமக்கு வெற்றியே கிடைக்க மாட்டேங்குது ஒரு ப்ரொடக்டிவாகவே நம்ம இருக்க மாட்டேங்கிறோம் ஏன்னா நம்ம செய்யக்கூடிய வேலையில் நமக்கு லாபம் இல்லாமல் போயிடுது ஏன் அப்படின்னா வீணானவை அதிகமாக இருக்கிறது அதனால தான் ஷிவ்பாபா நமக்கு என்ன சொல்கிறார் இந்த மூன்று குரங்குகளினுடைய உதாரணத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க தேவற்றை பார்க்காதீங்க பேசாதீங்க கேட்காதீங்க அதுலேயும் இந்த பேச்சுக்கு இன்னும் கூட முக்கியத்துவம் கொடுக்குறாரு நம்முடைய பேச்சு எப்படிப்பட்டதாக இருக்கணும் வனப்பிரஸ்திகள் ஞாபகம் இருக்குது இல்லைங்களா நம்ம எனக்கு எடுத்திருக்கிற டாபிக் வனப்பிரஸ்திகள் அப்போது ஒரு ஒரு வீட்டில் ஒரு முதியவர் இருக்கிறார் முதிர்ந்தவர் ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா அவங்க எப்படி இருப்பாங்க அதிகம் பேச மாட்டாங்க இல்லையா அதிகமாக பேசி இல்லையா மற்றவர்களுக்கு துக்கத்தை கொடுக்க மாட்டாங்க அந்த பேச்சில் ஒரு இசன்ஸ் இருக்கும் ஒரு சாரம் இருக்கும் அதில் அவர்களுடைய அனுபவத்தினுடைய சக்தி இருக்கும் அந்த தெளிவு இருக்கும் அப்போ நம்ம வானப்பிரஸ்திகள்னால் பரமாத்மா அப்பா நம்மிடமிருந்து என்ன எதிர்பார்க்கிறார் முழு நாளும் நான் பேசக்கூடிய பேச்சு எப்படி இருக்க வேண்டும் அதுக்கு பாபா என்ன சொல்கிறனா மெதுவாக பேச வேண்டும் குறைவாக பேச வேண்டும் இனிமையாக பேச வேண்டும் பாருங்கள் பகவானுக்கு நம்ம மேலே எவ்வளவு அக்கறை இருக்கிறதுனால இந்த சின்ன சின்ன விஷயங்களை கூட நமக்கு சொல்லித்தராரு நமக்கு இதெல்லாம் யாராவது சொல்லி தந்திருக்காங்களா என்ன நம்ம எப்படி பேசணும் அப்படின்ட்டு ஏன்னா பல இடங்களில் பிரச்சனை எங்கே ஆரம்பமாகுதுன்னா தான் ஆரம்பமாகுது பேச்சு சரியில்லை அப்படின்னா சின்ன விஷயம் கூட என்ன ஆகிடுது பெருசாகிடுது அதுவே யாருக்கு தன் வாயின் மீது தன் நாக்கின் மீது கண்ட்ரோல் இருக்கோ அங்கே எப்பேற்பட்ட சூழ்நிலையை கூட என்ன செய்துடுவாங்க சின்னதாக ஆக்கிடுவாங்க இல்லைங்களா அதுதானே மெச்சூரிட்டிங்கிறது மெச்சூரிட்டிங்கிறது இடம் பொருள் ஏவல் அறிந்து தன்னைத்தான் வளைத்து கொள்வது மோல்டு செய்து கொள்வது முதிர்ந்தவர்களுடைய அடையாளம் பெரியவங்க வீட்டில் இருக்கிறோம் இருக்கிறாங்க அப்படின்னா சூழ்நிலையை பார்த்து அதற்கேற்ப தன்னை அவங்க என்ன செய்துக்கிறாங்களா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க ஃப்ளெக்சிபிளாக வச்சுக்கிறாங்க அப்போ பாபா கூட நமக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னா பேச்சின் மீது கவனம் வேண்டும் குறைவாக மெதுவாக இனிமையாக பேச வேண்டும் குறைவாக குறைவாக அப்படின்னா நான் பேச வேண்டியதே பேசாமல் இருக்கிற அதனுடைய அர்த்தம் அப்படி இல்லை எங்கே வந்து பத்து வார்த்தைகள் தான் தேவைப்படுதோ அந்த பத்து வார்த்தைகளை மட்டும் தான் பேசுகிறோம் பத்து வார்த்தைகள் பேசக்கூடிய இடத்தில் நான் ஐம்பது வார்த்தைகளை உபயோகிப்பது இல்லை மாறாக என்ன செய்யணும் அந்த பத்து வார்த்தைகளும் சக்தி நிறைந்ததாக இருக்கணும் சக்தி நிறைந்ததுன்னா அதில் ஒரு அர்த்தம் இருக்கு தேவையானவற்றை மட்டும் பேசுகிறோம் அதிகமான பேச்சு கிடையாது இது ஒரு மெச்சூரிட்டி இது ஒரு முதிர்ந்த நிலை மற்றும் மெதுவாக மெதுவாக அப்படின்னும் போது ஸ்தூலமாகவும் சொல்லலாம் நம்ம ரொம்ப சத்தமாக பேசுகிறதில்லை எவ்வளவு வேணுமோ யாருக்கு கேட்கணுமோ அவங்களுக்கு கேக் அவங்களுக்கு கேட்குற அளவுக்கு மட்டும் நம்ம பேசுகிறோம் மற்றும் மூன்றாவது எப்படி இனிமையாக பேசணும் நமக்கு கூட பாருங்களேன் யார் பக்கம் நம்ம அதிகம் போவோம் யார்கிட்ட நமக்கு ஒரு அன்பு வருது யார் வந்து அன்பாக இருக்காங்களோ யார் ஸ்வீட்டாக இருக்காங்களோ அவங்க பக்கம் தானே நம்ம அட்டென்ஷன் போகுது அதனால் இனிமையாக பேசணும் இனிமைன்னா கேட்குறவங்களுக்கு எப்படி இருக்கணுங்களா இதம்மா இருக்கணும் இல்லையா முள்குத்திரை போன்ற பேச்சு கூடவே கூடாது பாபாவினுடைய பரமாத்மா அப்பாவினுடைய முக்கியமான ஒரு ஸ்ரீமத்து ஸ்ரீமத்து ஒரு வழி அறிவுரை என்னவென்றால் பிறருக்கு துக்கம் கொடுக்கக்கூடாது துக்கம் கொடுக்கவும் கூடாது துக்கம் எடுக்கவும் கூடாது அதிகமாக நம்முடைய பேச்சில் நாம் இந்த ஒரு விஷயத்தினுடைய கவனம் வைக்கிறோம் என்னுடைய பேச்சு யாருக்கும் துக்கத்தை தரவில்லையே வானப்பிரஸ்திகள் யாருக்கும் துக்கம் தர மாட்டாங்க அவங்களுடைய வேலை தான் முடிஞ்சிடுச்சு இல்லைங்களா லௌக்கீக்கத்தில் அப்படியே தெரியும் சொல்கிறோம் அப்போ வானப்பிரஸ்திகளுக்கு அவங்களோட பேச்சின் மீது ரொம்ப கவனம் இருக்கான் நான் இன்றைக்கி ஏதோ ரெண்டு வார்த்தை பேசிட்டேன் அந்த வார்த்தைகளால் எதிரில் இருக்கிறவங்க மனம் கஷ்டப்படுது அந்த மாதிரியான பேச்சு பேசுகிறது கிடையாது அப்போ என்ன ஆகுது பாருங்கள் நம்ம பேச்சின் மீதே நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல் கொண்டு வந்துடும் பொழுது உள்ளுக்குள்ளார நம்மை அறியாமலேயே நாம் இரண்டு விதமான சக்திகளை கொண்டு வந்து விடுகிறோம் இரண்டு விதமான சக்தி கண்ட்ரோலிங் பவர் ரூலிங் பவர் கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி ஆளக்கூடிய சக்தி எப்போ வாய் மீது கண்ட்ரோல் வருதோ அப்பொழுது மனம் மீது கண்ட்ரோல் வரும் இது இரண்டிற்கும் கூட ஒரு ஆழமான சம்பந்தம் இருக்குது அதனாலேயே உலகத்துல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வாரத்தில் ஒரு முறை அல்லது மாதத்தில் ஒரு முறை சைலன்ஸில் மௌனத்தில் இருக்கணுன்னு வாங்க ஸோ உண்மையான மௌனம் எப்போ வருது வாயினுடைய மௌனம் பிறகுதான் மனதினுடைய மௌனம் ஆக நம்ம மௌனமாக இருக்கிறதுங்கிறது ஒரு பக்கம் இருக்கலாம் அது அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஆனால் குறைந்த பட்சம் முழு நாளில் நம்முடைய பேச்சு இனிமையானதாக இருக்கணும் துக்கம் கொடுக்கக்கூடாது அந்த வார்த்தைகள் சொல்லுவாங்களே கல் எடுத்து எரியற போல இருக்கக்கூடாதான் அது கேட்குறதுக்கு ஒரு புல்லாங்குழனுடைய இசையை போன்று இருக்க வேண்டும் ஆக வானப்பிரஸ்தி அப்படின்னா நாம் எதிலிருந்து விடுபட்டு இருக்கணும் வீணானவற்றிலிருந்து விடுபட்டு இருக்க வேண்டும் மற்றபடி ஒரு சன்னியாசியை போல நம்ம வீடு வாசலை விட்டுட்டு எங்கேயோ போயிடுறோம் அது கிடையாது அதை விட சேலஞ்சிங்கான விஷயந்தான் கிரகஸ்தம் குடும்பத்தில் இருந்துக்கிட்டே நாம் வந்து ஒரு சந்தோஷமான அமைதியான வாழ்க்கையை வாழ்வுது அதனால இன்றைக்கு நம்ம இந்த ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளலாம் வானப்பிரஸ்தி என்றால் வீணானவற்றிலிருந்து விடுபட்ட நிலை ஒன்று இரண்டாவது பாபா இந்த வரதானத்தில் என்ன சொல்லியிருந்தார் அன்பான நினைவில் மூழ்கி இருக்கக்கூடியவர்கள் ஸோ அந்த வானப்பிரஸ்திகள் என்ன பண்ணுவாங்களாம் கோயிலுக்கு போகிறாங்களாம் குளத்துக்கு போகிறாங்களாம் மாலை உருட்டுறாங்களாம் அதாவது எவ்வளவு முடியுமோ புத்தியை பரமாத்மாவின் பக்கம் இறைவன் பக்கம் கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்கிறாங்க ஸோ நம்ம கூட முழு நாளில் நம்முடைய மனம் புத்தியை அந்த பகவான் பக்கம் கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்யணும் ஸோ அதுக்கு நம்ம என்ன செய்யணும் நம் பாபா ஆனால் இங்கே என்ன சொல்கிறாரு நீங்கள் சிவசிவான்ட்டு இல்லை ஈஸ்வரா அப்படின்னு சொல்லிட்டு கூட என் பெயரை கூட சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது என்ன சில நேரங்கள் என்ன ஆகிடும் வாய் மட்டும் இப்போ ஏதோ ஒரு மாலை உருட்டுறோன்னு வச்சுக்கோங்களேன் வாய் மட்டும் இதை சொல்லிட்டே இருக்கோம் கை அந்த மாலையில் இருக்கக்கூடிய மணியை உருட்டிகிட்டே இருக்கும் ஆனால் புத்தியை என்ன ஆகிடுதுங்களா வேறு எங்கேயோ போயிடுது ஒரு சம்டைம்ஸ் அந்த மாதிரி ஆகிடுது நான் இத்தனை முறை அந்த கவுண்ட் பண்ணிடணும் அந்த மணியை உருட்டிடணும் அந்த மாலையை உருட்டிடணும் ஸோ சம்டைம்ஸ் ஏதோ ஒரு மந்திரம் கூட சொல்லுவமாக இருக்கும் ஸோ ஆனால் நம்மளுடைய கவனம் எதில் இருக்குன்னா அந்த ஃபுல் மந்திரத்தை சொல்லி முடிச்சிடணும் இத்தனை கவுண்ட் சொல்லிடணுங்கிறதுல கவனம் இருக்குமே தவிர நான் எவ்வளவு உணர்வு பூர்வமாக அன்பில் மூழ்கி இருந்து நம்ம அதை செய்தோம் அப்படின்னு பார்த்தா சம்டைம்ஸ் அது ஒரு கொஷின் மார்க்காக தான் இருக்குது ஆக இந்த ஸ்தூலமான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது சரிதான் ஆனால் அதன் கூடவே மரதானத்தில் என்ன இருந்தது அன்பில் மூழ்கிய நிலை அதனால தான் சிவபாபா என்ன சொல்லுவாருன்னா பகவானை இரண்டு விதமாக எல்லோரும் நினைக்கிறாங்களாம் ஒன்று புத்தியினால் நினைப்பது இன்னொன்று இதயத்தால் உள்ளத்தால் நினைப்பது கவனமா கேளுங்க ஒன்று புத்தியினால் நினைப்பது மற்றொன்று இதயத்தால் உள்ளத்தால் நினைப்பது ஸோ இது ரெண்டுக்கும் இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்கு புத்தியினால் நினைப்பதுன்னா என்ன நம்ம வந்து ஏதோ ஒன்று வேண்டும் நம்ம கடவுளை நினைச்சோம் சொன்னோம் இல்லை இப்போ சொன்ன மாதிரி கை ஒரு வேலை செஞ்சிட்ருக்கு ஆனால் புத்தி வந்து வேறு ஏதோ நினச்சிட்ருக்கு பகவான் நினைக்கிறோன்னு சொல்லிடுறோம் இது இது எப்படி இருக்குன்னா மேலோட்டமான நினைவு ஆனால் இரண்டாவது விதமான நினைவு அன்பான நினைவு உள்ளபூர்வமான இதயபூர்வமான நினைவு பக்தியிலலாம் நம்ம கேட்டிருக்கோம் இல்லைங்களா நாயன்மார்கள் இருக்காங்களாம் மிகப்பெரிய அடியார்களாக இருந்தாங்களாம் அவர்களுடைய ஒரு அன்பான நினைவுக்கே பகவான் என்ன செய்துட்டு ஓடி வந்துட்டு அவங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி வேணும்னா பகவான் தன் காலில் செருப்பு கூட போடாமல் அதாவது கூட்ட குரலுக்கு உடனே ஓடி வருவார் இதுதான் இதயபூர்வமான நினைவு ஆக இப்படிப்பட்ட நினைவு முழு நாளில் கொஞ்சம் நேரம் செஞ்சால் கூட போதும் அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா அன்பில் மூழ்கிய லவ் லீன் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம் லவ் லீன் அன்பில் மூழ்கிய நிலை ஒரு ஐந்து பத்து நிமிடங்கள் கூட அப்படிப்பட்ட ஒரு அன்பில் ஸோ பகவான் அப்படின்னா நம்ம கண்ணில் என்ன வருதுங்களா கண்ணில் தண்ணி வரணுமா இது வந்து துக்கத்தினுடைய கண்ணீர் கிடையாது இது வந்து ஆனந்தத்தினுடைய கண்ணீர் மற்றும் ஸ்ரீபாபா பரமாத்மா அப்பா என்ன சொல்கிறாருன்னா உங்களுடைய இந்த ஆனந்த கண்ணீர்னுடைய முத்துக்களை அந்த கண்ணீர் வந்து முத்து முத்தாக வருது இல்லைங்களா கண்டருந்து அந்த கண்ணீர்னுடைய முத்துக்களை நான் என்னுடைய இதயம் எனக்கூடிய பெட்டியில் ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கிறேன் பாருங்க அவர் வந்து நம்மக்கிட்டேருந்து இருந்து வைர வைடூரியங்களுடைய நகைகள் ஆடை ஆபரணங்கள்லாம் கேட்கவே இல்லை பகவானுக்கு எது நம்மக்கிட்ட ரொம்ப பிடிச்சிருக்குங்களா நம்மளுடைய அன்பு நிறைந்த கண்ணீர்னுடைய துளிகள் அதுக்காக நம்ம அழணும்னு அவர் சொல்ல வரல ஆனால் அந்த அன்பு அந்த நினைவு அப்படிப்பட்ட நினைவாக இருக்குது ஸோ so, அப்போ நமக்கு எப்போ ஆத்மா நான் அவர் என்னுடையவர் அந்த தந்தை என்னுடையவர் அவர் எனக்காக இருக்கிறார் எனக்கு அவர்கிட்ட வந்து என்ன பிராப்திகள் கிடைக்கணுமோ அதெல்லாம் கிடைச்சிட்ருக்கு அந்த உதவிகள் கிடைச்சிட்ருக்கு அப்படின்னும் பொழுது பரமாத்மா பகவானே ஷீபாபா அப்படின்னும் பொழுது என்ன ஆகுதுங்களா நம்ம கண்ணில் இருந்து அந்த தண்ணி வந்துடுது இதுதான் அன்பில் மூழ்கிய நினைவு இந்த மாதிரி முழு நாளில் நம்ம அட்லீஸ்ட் ஒரு ஒ ஒன் டைம் டூ டைம்ஸ் அனுபவம் செஞ்சிட்டா கூட அதுலேருந்து நிறைய சக்தி திகழ் நமக்கு கிடைக்குது ஆக வானபிரஸ்தி அப்படின்னா இரண்டாவது விஷயம் அன்பான நினைவு மூன்றாவது வானப்பிரஸ்த ஸ்டேஜில் என்ன செய்வாங்க தனக்கு என்ன கிடைச்சதோ அதை எல்லாருக்கும் கொடுப்பாங்க ஒருவேளை அவங்க கொஞ்சம் நல்லா வசதி வாய்ப்பு இருக்கிறவங்களாக இருந்தால் தான புண்ணியம் செய்வாங்க இன்னொன்று தான் கேட்ட இந்த விஷயங்களை பகவானுடைய விஷயங்களை மற்றவங்களுக்கு சொல்லுவாங்க அப்போ பரமாத்மா அப்பா கூட நமக்கு இங்கே ஒரு வேலை கொடுக்குறாரு வேலைங்கிறத விட என்ன சொல்லலாம் அப்படின்னா சேவை கொடுக்குறாரு என்ன சேவை கொடுக்குறாரு ஸோ இப்போ பாருங்களேன் நமக்கிட்ட அந்த ஸ்தூல செல்வம் இருந்ததுன்னா பணம் இருந்தது அப்படின்னா நம்ம கொடுப்போம் ஆனால் அந்த செல்வம் கொடுக்க கொடுக்க என்ன ஆகும் குறையும் இனிவே அது அழியக்கூடிய செல்வம் தானுங்களே அண்ட் அதை தினமும் கொடுத்துட்டே இருக்க முடியுமா அதுவும் முடியாது அதனால் ஷிபாபா என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் அந்த அழியக்கூடிய செல்வத்தை கொடுப்பதற்கு பதிலாக இந்த அழிவற்ற ஞான செல்வத்தை அனைவருக்கும் தானமாக கொடுங்கள் என்ன ஞான செல்வம் இதோ நீங்கள் இத்தனை நாளாக கேட்டுட்டு இருக்கக்கூடிய இந்த ராஜயோகத்தினுடைய ஞான செல்வம் ஏன்னா இதில் தான் ஆத்மா பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் பகவான் என்னுடையவருங்கிற அந்த ஒரு மிகப்பெரிய உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்போ இதை கேட்டு இதை பயிற்சி செய்து நான் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு சுகம் சாந்தியை ஒரு மகிழ்ச்சியை அனுபவம் செய்துட்ருக்கிறோமோ அதை நம்ம மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணலாம் இல்லைங்களா இது ஒரு பெரிய புண்ணிய கர்மமாச்சே உலகத்தில் ஒருத்தருக்கு பைசா கொடுத்து அவங்களுடைய அந்த நேரத்தினுடைய ஏதோ ஒரு தேவையை நம்ம பூர்த்தி செய்துடுவோம் ஆனா எனிவே அவங்க அவங்களோட துக்கம் அசாந்தியில் தானே இருந்துட்டு இருக்கிறாங்க ஆக அவங்களுக்கு பரமாத்மாவை பத்தி சொல்லி நம்மளுடைய எண்ணங்களுடைய சக்தியை பத்தி சொல்லி ஆத்மாவை பற்றி சொல்லி அவங்களையும் அவங்களோட துக்கத்துல இருந்து வெளி வர்றதுக்கு நம்ம உதவி செய்கிறோன்னா பகவான் என்ன சொல்கிறார் விட மிகப்பெரிய புண்ணிய கர்மம் வேறு எதுவுமே கிடையாது அதனால் வானப்பிரஸ்தின்னு பொழுது நாம் இதையும் கவனத்தில் வச்சுக்கணும் இந்த வாய் மூலமாக நான் பலருக்கு ஒரு நல்ல மார்க்கத்தை நல்ல வழியை காட்ட வேண்டும் பகவான் எங்கே இருக்கிறாரு எப்படி இருக்கிறாரு சில நேரங்களில் அவர் இருக்கிறாரான்னே நிறைய பேருக்கு கேள்வி வந்துடுது அப்போ அப்படிப்பட்டவர்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையில் நம்பிக்கை இழந்தவங்களுக்கு நமக்கு நாம் நம்பிக்கை ஊட்டக்கூடியவர்களாக ஆக வேண்டும் அவர்களுக்கு ஒரு ஆதாரமாக ஆக வேண்டும் அதனால் பாபா என்ன சொல்கிறாரு நீங்கள் கேட்ட ஞானத்தை நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லுங்க அந்த புண்ணிய கர்மம் செய்ங்க அந்த புண்ணிய கர்மத்தினுடைய ஷேர் நமக்கு அவசியம் கிடைக்குதுங்களா ஸோ இதுதான் சேவையினுடைய சப்ஜெக்ட் அப்போது எத்தனை பேருக்கு நம்ம இந்த விஷயங்களை சொல்லி கொடுக்குறோமோ எத்தனை பேர் வந்து இதை கேட்டு இதை அவர்களும் பயிற்சி செய்து அவர்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு மகிழ்ச்சி அவங்க அனுபவம் செய்ய ஆரம்பிக்கிறாங்களோ இது கூட என்ன ஆகுதுங்களா அவங்களுடைய அந்த மனதினுடைய ஆசீர்வாதம் நம்மளுடைய புண்ணிய கணக்கில் சேமிப்பாக தான் அப்போ பிறருடைய ஆசீர்வாதம் கிடைக்க பெற்றவர்கள் எப்படி இருப்பாங்க மகிழ்ச்சியாக இருப்பாங்க ஆக வானப்பிரஸ்திகள் அப்படின்னா பகவானுடைய நினைவிலே இருக்கிறாங்களா ஆனால் அதில் ஒரு ஆனந்தம் இருக்குது அதில் ஒரு மகிழ்ச்சி இருக்குது எப்படி நம்ம கோயிலுக்கு போயிட்டு அங்கே ஏதாவது ஒரு திருப்பணி நடந்ததுன்னா அதில் கொஞ்சம் நம்ம ஹெல்ப் பண்ணிட்டு வந்தோம் இல்லை வேறு ஏதோ ஒரு உழவார பண்ணி செஞ்சுட்டு வந்தோம் ஒரு ஆத்மார்த்தமான ஒரு திருப்தி நமக்கு கிடைக்கிது இல்லைங்களா இன்றைக்கி நான் பகவான் வீட்டுக்கு போயிட்டு வந்தேன் பகவானோட கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் இந்த ஒரு சேவை அங்கே செஞ்சுட்டு வந்தேன் நான் வந்து இதைக்கு திருப்தியாக இருந்தேன் ஸோ அந்த திருப்தி அதைவிட அதிகமான ஒரு திருப்தி இந்த ஒரு ஞான தானத்தின் மூலம் நமக்கு கிடைக்கிறது அண்ட் நம்ம முன்னாடியே சொன்ன போல் இந்த ஞான செல்வம் கொடுக்க கொடுக்க குறையாது நீங்கள் எத்தனை பேருக்கு வேணாலும் கொடுக்கலாம் அண்ட் பாபா என்ன சொல்கிறாருன்னா இதை நீங்கள் எத்தனை பேருக்கு கொடுத்துட்டே இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இன்னும் புரிய ஆரம்பிக்குது இதனுடைய பியூட்டியே அதுதான் நம்ம எத்தனை பேருக்கு சொல்ல ஆரம்பிக்கிறோமோ அப்போ நம்ம என்ன ஒரு கருத்தை நம்ம மூலமாக பரமாத்மா இன்ஃபேக்ட் நம்ம சொல்கிறதே கிடையாது நம்ம மூலமாக பகவான் தான் அந்த குழந்தைக்கும் ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை சொல்கிறாரு அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா நமக்கு இதை இன்னும் நல்லா புரிய வைக்கிறாரு ஸோ நம்முடைய புரிதலும் நம்முடைய அனுபவமும் கூட நம்ம இதை அ பிறர்களுடன் பகிர்ந்து கொள்ளும் பொழுது அதிகமாகிறது எனவே வானப்பிரஸ்தி என்றால் மூன்று விஷயங்களை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் முதலாவது வீணானவைகளிலிருந்து விடுபட்டிருப்பது ஸோ எந்த நாள் வீணானது எண்ணம் பேச்சு நாம் கேட்கக்கூடிய விஷயங்கள் பேசக்கூடிய விஷயங்கள் அண்டு பேச்சில் பாபா எந்த விஷயத்தை கவனம் வைக்க சொன்னார் எப்படி பேச வேண்டும் மெதுவாக குறைவாக இனிமையாக பேச வேண்டும் இரண்டாவது வானப்பிரஸ்தியினுடைய அடையாளம் பகவானுடைய அன்பு நினைவில் மூழ்கி இருக்காங்க இதயபூர்வமான அந்த கண்ணீர் மல்க வரக்கூடிய அன்பு நினைவில் மூழ்கி இருப்பது மூன்றாவது விஷயம் தானம் செய்வது என்ன என்ன ஒரு தானம் செய்ய வேண்டும் ஞான செல்வத்தை தானம் செய்ய வேண்டும் இந்த மூன்று விஷயங்கள் மீது நம்ம கவனம் வைக்க வேண்டும் ஆக இன்றைய நாளில் ஸ்ரீபாபா பரமாத்மா அப்பா நமக்கு இந்த ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் வரதானம் கொடுத்துருக்கிறாரு இன்றைய முழு நாளும் இதன் மீது கவனம் வைக்கலாம் நம்ம எப்படி இருந்தோம் அப்போ இன்றைக்கி அந் இந்த நாளினுடைய முடிவில் உங்களுடைய மனநிலையை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் சோதனை செய்து பாருங்கள் இதெல்லாம் நான் இன்னைக்கு ஃபாலோ பண்ணியிருக்கிறேன் அப்போது நாளினுடைய முடிவில் என் மனம் எப்படி இருக்கிறது நிச்சயமாக அது வந்து மகிழ்ச்சி நிறைந்ததாக ஒரு ஆனந்தம் நிறைந்ததாக அமைதி நிறைந்த மனமாக இருக்கும் சரிங்களா சரி இப்போ அடுத்து ஒரு இரண்டு நிமிடங்கள் நம்ம தியானம் செய்யலாம் சாந்தி நான் இந்த உலகிய விஷயங்களிலிருந்து விடுபட்டிருக்கின்றேன் இன்றைய முழு நாளும் என் மீது கவனத்தை செலுத்துகிறேன் பரமாத்மா அப்பா நீ சக்தி நிறைந்த ஆத்மா என்னும் வரத்தை எனக்கு அளிக்கிறார் குழந்தாய் சதா நான் உன்னுடனேயே இருக்கிறேன் என்னும் உறுதியையும் அளிக்கிறார் அந்த சர்வசக்திவான் அவருடைய துணையுடன் நான் இன்றைய முழு நாளும் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் எப்படிப்பட்ட மனிதர்களின் முன்னால் வந்தாலும் என் மனதில் எந்த ஒரு வீணானவை இல்லாமல் அனைத்து சூழ்நிலைகளையும் கடந்து செல்கிறேன் எனது மனதின் சுமைகளை அவரிடம் கொடுத்துவிட்டு நான் சக்திசாலியான நிலையில் இருக்கின்றேன் என் மனம் அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்ததாக இருக்கின்றது இன்றைய நாள் எனக்காக என் மீது கவனம் வைத்த என் இனிய தந்தைக்கு என் மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன் ஓம் சாந்தி ஆக இன்றைக்கி நமக்கு பா என்ன விஷயங்கள் சொல்லிக் கொடுத்தாரோ அதை கவனத்தில் வைத்து முழு நாளையும் நல்ல விதமாக பயனுள்ளதாக ஆக்குவோம் ஓம் சாந்தி